சிவத்தை உணர்ந்தால் என்ன நடக்கும்? இப்போ என்ன நடக்கும்னு இப்போ நான் சொன்னாலுமே உங்களுக்கு அது அறிவாக போகும். இது ஒரு கதை. உங்களுக்கு அதை நீங்கள் என்னைக்கு உணர்றீங்களோ அன்னைக்குத்தான் அது புரியும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு விஷயத்தை அறிவாக புரிந்து கொள்வதற்கும் உணர்வில் பார்க்குறதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது. இப்போது நான் உணர்ந்ததை இப்போ நான் சொன்னேன் அப்படின்னா உங்களுக்கு அறிவாக போகும். இந்த அறிவு எப்போ வந்துருச்சோ அதை உணர்கிற தன்மையை நீங்கள் இழந்துருவீங்க. இதனால தான் எந்த குருவும் இதை சொல்ல மாட்டோம். சிவத்தை உணர்ந்தால் என்ன நடக்கும், ஞானோதயம்னா என்ன, சமாதினா என்ன, கடவுளை அடையிறதுனா என்ன, முக்தினா என்ன, இந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்காது. என்ன இந்த பாதையில் எப்படி போகிறதுன்னு கேளுங்க, வழி சொல்கிறேன். அதை அடைஞ்சா என்ன நடக்கும்னு இப்போ நான் என்ன சொன்னாலும் உங்களுக்கு ஒரு கதை தான். இந்த கதையை வச்சு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? சிவத்தை அடைந்தால் இப்படி தான் இருக்கும்னு நான் சொன்னால் உங்களுக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? கிடையாது. எப்படி போகணும்னு கேளுங்க, வழி சொல்கிறேன். இது அறிவாக போய் உட்கார்ந்துச்சுன்னா அகங்காரம் வரும், அதை அடையிற தன்மையவே இழந்துருவீங்க. எந்த குருவும் அந்த மாதிரி செய்ய மாட்டான். ஸோ இதுக்கு எப்படி வழி போகிறதுன்னு நிறைய சொல்லியிருக்கேன். அந்த வழியை கடைபிடிங்க, வந்து சேர்ந்துருவீங்க, நீங்களே பார்ப்பீங்க, நீங்கள் உணரணும். அதுக்கு என்ன வழியோ நான் சொல்லித்தருகிறேன். என்னை கேட்காதீங்க. நான் உணர்ந்ததை நான் சொன்னால் உனக்கு அறிவாக போகும், அது போகக்கூடாது. உணர்வாக பார்க்கணும். சிவாவை எப்படி என்கவுண்டர் பண்ணுறதுன்னு கேளுங்க, நான் வழி சொல்லித்தரேன். புரிந்திருக்கிறதா?